அக்ஷய திருதியை அன்று எதை வாங்க வேண்டும், எதை தானம் செய்ய வேண்டும்? ராச்சைனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் கொண்டாடும் ஒவ்வொரு பண்டிகையும் ஏன் கொண்டாடுகிறோம், அதை எப்படி கொண்டாடுவது என்பன போன்ற விஷயங்களை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்றாகும். இன்றைய பதிவில் நாம் அக்ஷய திருதியை பற்றி தான் பார்க்க உள்ளோம். எதிர்வரும் 14 வெள்ளிக்கிழமை அன்று இவ்வருடத்திற்கான அக்ஷய திருதியை கொண்டாட இருக்கிறோம். பொதுவாகவே இன்றைய நாள் நகை வாங்குவதற்கு உரிய ஒரு அற்புதமான நாள் என்று நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். கையில் பணம் இருப்பவர்கள் இன்றைய நாளில் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் நகையை தவிர்த்து லட்சுமி கடாட்சம் நிறைந்த மற்ற பொருட்களையும் இன்றைய நாளில் நாம் தாராளமாக வாங்கலாம். குறிப்பாக மஞ்சள், பருப்பு, கல் உப்பு, ருத்ராட்சம், தாமரை மணி மாலை, வளம்பொறி சங்கு என எது உங்களால் முடியுமோ அதனை நீங்கள் தாராளமாக வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்து தூப தீபம் காட்டிய பிறகு அதனை நீங்கள் பயன்படுத்தி வர வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். அப்படி உங்கள் வீட்டில் துளசி மாடம் இல்லை என்றால் இந்த நாளில் வீட்டில் புதிதாக துளசி மாடம் வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். வாய்ப்பும் வசதியும் உள்ளவர்கள் இன்றைய நாளில் வீட்டில் லட்சுமி பூஜையும் செய்யலாம். இந்த அக்ஷய திருதியை அன்று இறைவனுக்கு நிவேதனமாக பால் பாயாசம் செய்து படைப்பது மிகவும் சிறப்பு. மேலே குறிப்பிட்டவைகளுள் நீங்கள் எதை செய்கிறீர்களோ இல்லையோ மறவாமல் இந்நாளில் குடும்பத்தில் இருக்கும் மூத்தவர்களிடம் மறவாமல் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள தவறாதீர்கள். பெற்றோரின் ஆசி பரிபூரணமாக இருந்தாலே வாழ்க்கையில் உங்களால் பல சாதனைகளை படைக்க முடியும். முன்னோர்களின் ஆசியை பெற்றுக்கொள்ளவும் குடும்பம் செழித்து விளங்கவும் இந்நாளில் தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பு. அடுத்ததாக எந்த பொருட்களை தானமாக கொடுக்கலாம் என்று பார்ப்போம். உங்களால் முடிந்தால் வசதி குறைந்தவர்களுக்கு அன்னதானம் மற்றும் வஸ்திரதானம் கொடுக்கலாம். பெரிய அளவில் தானம் செய்யாவிட்டாலும் வசதி குறைந்தவர்களுக்கு உங்களால் முடிந்ததை செய்திடுங்கள். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கு புத்தகம், பென்சில் போன்றவைகளையும் கொடுக்கலாம். மேலே நாங்கள் குறிப்பிட்டவைகளுள் நீங்கள் எதை செய்தாலும் அதன் பலனானது உங்களுக்கு கண்டிப்பாக கிட்டும். ஆக இந்த அக்ஷய திருதியை அன்று உங்கள் சக்திக்கு உட்பட்டதை செய்து லட்சுமி தாயாரின் ஆசியை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனல். இன்றைய காணொளியில் இன்று இரவு 11 முறை இதை படிக்க நடக்கும் மாற்றத்தை பாருங்கள் என்ற ஒரு ஆன்மீக பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் ராஜ். 3 மே திங்கட்கிழமை. இன்றைய தினம் தேய்ப்பறை அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நாளாகும். எனவே இம்முறை வரக்கூடிய தேய்ப்பறை அஷ்டமி